குட் மார்னிங் ஸ்டூடண்ட். இப்ப நம்ம பாக்குறது பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 8 ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட். டாபிக் வந்து ரோல் ஆஃப் பேங்க்ஸ் இன் யூடிபி. இதுல நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, நேஷனல் லெவல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஸ்டேட் லெவல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம இப்ப அதுல ஒரு ஃபர்ஸ்ட் மட்டும் எஸ்எஃப்சி மட்டும் பார்த்துட்டோம். மற்றபடி ரிமைனிங் உள்ள ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இதை நம்ம ஒரு பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ கூடுதலாக இருந்தா அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 30 மினிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? வெல், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கப்படுறதுனால ரொம்ப டீப்பாகவே நான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப கவனமாக படிங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் லெவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் எஸ்எஃப்சி வரையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே உள்ள அடுத்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம பார்த்தரலாம். ஓகே, இதான் பார்த்தோம் நம்ம ஸ்டேட் லெவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் ஸ்டேட் ஃபினான்சியல் கார்பரேஷன் எஸ்எஃப்சி பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்கனால நிறைய எலோட்டேட் இருக்கும். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ பார்க்க போகிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் கம்பெனி ஆக்ட் 1956 படி இதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஐடிசி. எப்போ அப்படின்னா 1617, அதாவது 1960 மற்றும் 70 அந்த ஆண்டுகளில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. எப்படின்னா, ஹோலி ஓன், அதாவது முழுவதுமாக யாருடைய இதாக இருக்குதுன்னா, ஓன் சொந்தமாக இருக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? அதான் வந்து அதோடைய ஓனருங்கிற மாதிரி சொல்கிற ஓன்னா முழுவதுமாக ஸ்டேட் கவர்மெண்ட் பங்களிப்பில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார் த ப்ரொமோஷன், என்ன இதோடைய நோக்கம், எதை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக் பண்ணுது அப்படின்னா ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியம் அண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது மீடியம் அண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியுடைய அந்த மேம்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நோக்கமாக கொண்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆக்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, யார் இதோடைய ஃபுல் ஓனர், என்ன நோக்கம், இந்த 4 பாயிண்ட் இதில் இருக்கு. ரெண்டு, இதில் வந்து இப்போ வரைக்கும் 28 உடைய வந்து எஸ்ஐடிசி வந்து இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட அசிஸ்டன்ஸ் என்ன, இது கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் என்ன, உதவிகள் என்னன்னு பார்த்தோம். ஒன்று வந்து எஸ்ஐடிசி வந்து ப்ரொவைட் பண்ணுற வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் டேர்ம் லோன்ஸ். இது பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ் என்ன உதவி அப்படின்னா, டேர்ம் லோன்ஸ். டேர்ம் லோன்ஸ் சொல்லியிருக்க இல்லையா, நீண்ட கால கடன்கள், அந்த மாதிரி அந்த கடன்களை வந்து இது வழங்குகிறது. அடுத்து அண்டர் ரைட்டிங் அண்ட் கேரண்டிங் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்னா கடன் பத்திரம், அண்டர் ரைட்டிங்னா ஒப்புறுதி அளித்தல் அண்ட் கேரண்டி, ரைட்டா உறுதி அளிக்கிறது சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரெண்டுமே டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்குது. அந்த டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டு ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டைரக்டா என்னது பங்கெடுக்கிறது, நேரடியாக பங்கெடுத்தல். அடுத்து ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் ஐடிபிஏ அண்ட் சிட்பி, அதாவது ஐடிபிஏடதும் சிட்பி, அது ரெண்டோட முகவராக இது செயல்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, சீட் கேபிட்டல் ஸ்கீமை ஆப்ரேட் பண்ணுது. அதாவது இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுடைய முகவராக இருந்து எந்த ஸ்கீமை, இது கேட்ட கொஸ்டின், சீட் கேபிட்டல் ஸ்கீமை என்ன பண்ணுது, அதை வந்து ஆப்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து அது கொடுக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ், உதவிகள் எந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. டேர்ம் லோன்ஸை கொடுக்குது, அண்டர் ரைட்டிங் பண்ணுது, டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது, அதே சமயம் என்னது ஏஜென்ட்டாக செயல்படுது. அதுக்கடுத்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது என்னென்ன ப்ரொமோஷனல் மேம்பாட்டு நடவடிக்கை என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ஸ், அதாவது சொல்லுவோம்ல அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோடைய அந்த சாத்தியக்கூறு. அப்போ ஒரு ஒரு என்னது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சாத்தியக்கூறு நிரம்பிய ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. கண்டக்டிங் இண்டஸ்ட்ரியல் பொட்டன்ஷியல் சர்வே, அந்த இண்டஸ்ட்ரியல் பொட்டன்ஷியல் சர்வேங்கிறது எப்படின்னா, இந்த சைடில் வந்து தொழிற்சாலை நடத்தலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ரெடி பண்ணி கொடுக்குறது, இது கண்டக்ட் பண்ணி அதை வந்து ஆண்டர்பிரனருக்கு தெரியப்படுத்துது. அடுத்து ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களுக்கான அந்த ப்ரோக்ராம்ஸ், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஏற்பாடு, அதாவது தட் மீன்ஸ் அதை கண்டக்ட் பண்ணுது. அடுத்து டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், தொழிற்பேட்டைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து டெவலப் பண்ணுது, மேம்படுத்துது, தோற்றுவிக்குதுன்னு அர்த்தம். எக்யூப்மெண்ட் லீசிங், அதாவது இயந்திரங்களை வந்து லீசிங் குத்தகைக்கு விடுறது. மெர்ச்சன்ட் பேங்கிங், மெர்ச்சன்ட் பேங்கிங்னா வணிக வங்கி சேவை மாதிரி தான் வரும் அது. அதுக்கடுத்து வெஞ்சர் கேபிட்டல், வெஞ்சர் கேபிட்டல்னா துணிகர முதலீடுன்னு சொல்லுவோம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்னா பரஸ்பர நிதி. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, அதெல்லாம் ப்ரொமோட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், தட் மீன்ஸ் மேம்பாட்டு நடவடிக்கைகளாக இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் பாத்துருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன்ஸ். அது நமக்கு வந்து எப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு தான் செயல்பட்டு இருக்கு. டிக் ஓகேவா டிக் இல்லைங்க டிக் நான் வச்சிருந்தேன். ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் வந்து எப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஆக்டிக்கல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பாத்துங்க. இதுல இருந்து அதிகமான குவஸ்டின் முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓரியன்டா டிஎன்பிஎஸ்சிலுமே சொல்லுவாங்க தமிழ்நாடு ஓரியன்டா ஒரு யூனிட்டே வச்சிருக்காங்க இப்ப நியூ ரிவைஸ் பண்ணதுல. அதாவது நம்ம எழுதுறது வந்து தமிழ்நாட்டு லெவல்ல எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு தமிழ்நாட்டு ரிலேட்டடாக மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க. அதனால நீங்க தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை கொஞ்சம் நல்ல கவனமா பார்த்துட்டு போயிருங்க. அது மாதிரி உள்ள ஸ்கீமு அது மாதிரி உள்ள இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதான் கொடுப்பாங்க நம்ம நாட்டுக்கு ரிலேட்டடாக அவங்க வந்து தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அதர் ஸ்டேட்டோ இல்லை வந்து நேஷனல் லெவல்லையோ தெரிஞ்சுக்கிறத விட தமிழ்நாட்டில் இருந்து சில கொஸ்டின்ஸ் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதுவரை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டிலே முத ஒரு ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா முத ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த டிக்கு தான். சரி இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 1949 தொடங்கப்பட்டது. அதாவது அது ஏற்படுத்தப்பட்டது அது தொடங்கப்பட்டது அதாவது அதோடைய செயல்பாட்டை தொடங்குனது. இந்த ரெண்டும் போன தடவை கேட்ட கொஸ்டின் இப்படி குழப்பிடுவாங்க இந்த ரெண்டு ஆன்சர் கொடுத்துருவாங்க நம்ம அதில் குழம்பிடக்கூடாது. இது வந்து ஏற்படுத்தப்பட்டது எஸ்டாப்ளிஷ் ஓகேவா நிறுவப்பட்டதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல எழுதி வச்சிருங்க புரியலன்னா இன்கார்பரேட்னா எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டது. கமன்ஸ்டு அப்படின்னா தொடங்குறது அதாவது அவங்க அவங்க நிறுவப்பட்டது ஒரு டேட்ல இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை தொடங்குனது இன்னொரு டேட்ல இருக்கும் அதான் செப்டம்பர் 1949 ஓகேவா. இது ரெண்டுமே கேட்ட கொஸ்டின் ராஜா ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. ஓகே இட்ஸ் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. இதனுடைய செயல்பாட்டு எல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் எடுத்துக்கிட்டாங்க. Okay. The government of Tamil Nadu hold more than 53% of shares and the rest is held by the IDBI, government of Pondicherry and other public institutions. நமக்கு மேல இதா தேவை. எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 53% மேல இதான் வச்சிருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன் நேத்தே சொன்னேன் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 51% தட் மீன்ஸ் 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க 100 ரூபாயில 51 ரூபா அப்படி நான் வச்சுக்கேன் 100 ரூபாயில 51 ரூபா இப்ப வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஓனர் கிட்ட இருக்கும் மீதி உள்ள 49 ரூபா தான் பப்ளிக்கு கொடுப்பாரு. ஏன்னா 51 ரூபா அவர் வச்சிருந்தா மட்டும்தான் அவர் ஓனரா இருக்க முடியும் அவர் அந்த நிர்வாகத்துல என்ன பண்ண முடியும் அவர் ஆதிக்கம் செலுத்த முடியும் அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தை தன்னை கொண்டு வர முடியும். அதை வந்து நம்ம ரூபாயை சொன்னேன் நீங்க ஷேர்ஸா மாத்தீங்க 100 ஷேர் இருக்கு அப்படின்னா அதுல 51 ஷேர் வந்து என்ன பண்ணுவோம் 51% 51 ஷேர் வந்து ஓனர் கிட்ட இருக்கும் மீதி 49 தான் பப்ளிக்கு கொடுப்பாரு. அப்பதான் அவரால் வந்து என்ன பண்ண நிர்வகிக்க முடியும். இப்போ 50-50னா என்னது பப்ளிக்கும் உள்ளுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால் 51 வச்சுக்குவாரு. ஒரு உதாரணமாக ரிலையன்ஸ் கம்பெனி சொல்லியிருந்தேன் அம்பானிட்ட வந்து 51% இருக்கும் மீதியில் 49 தான் பப்ளிக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதை மறுபடியும் புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்த அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இப்படி 51 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதுவும் மெயினாக என்னன்னா ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுக்க மாட்டாங்க அது ஓனர் விஷயம் தான் இருக்கும் அதுலேயும் அந்த 51 அதில் எவ்வளோ கூட கூடுதலாக இருக்குதோ அவ்வளோக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியும்னா நிர்வாகம் பண்ண முடியும் ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் பப்ளிக்கு கொடுப்பார் அதே மறந்துறாங்க. நான் சொல்லும் போதே அதுக்கு ரிலேட்டடான விஷயம் தான் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுங்க. திரும்ப திரும்ப எகைன் அகைன் குழப்பக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக கொஸ்டின் நினைக்கலாம். ஏன்னா ஷேர்ஸை பற்றி கேட்கும் போதே ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிஃபரன்ஸ் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசபிளான ஆப்ஷன்ஸ் வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம தெளிவாக ஆன்சர் அடிக்கணும்னா ஈக்விட்டிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஓனர்ஸை குறிக்கும் அப்படிங்கிற நான் வச்சுக்கோம் சரிங்களா. வெல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 53% வச்சிருக்கனால கண்டிப்பாக இதோட ஓனர்ஷிப் யார்ட்ட இருக்கு மெயினாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதுதான் அதோட ஆதிக்கம் தான் அதோட நிர்வாகம் தான் இதில் முழு பங்கு வகிக்கும் சரிங்களா. அடுத்து த கார்ப்பரேஷன் சின்ஸ் இட்ஸ் இன்கார்பரேஷன் ஹேஸ் பிளேடு ஹேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் கேட்டலைசிங் த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஒன்றும் இல்லை இதோடைய முக்கியமான ரோல் என்னன்னா தூண்டுதல் நடத்தும் கேட்டலைசிங்னா தூண்டுதல் இண்டஸ்ட்ரியல் அதாவது நம்ம நம்ம நாட்டினுடைய அந்த இண்டஸ்ட்ரியலுடைய மேம்பாடு இருக்கு இல்லையா தொழிற்சாலையுடைய மேம்பாட்டை வந்து தூண்டுவித்தல் அதுதான் இதோடைய முக்கியமான ரோலாக இருக்கு ரைட்டா. அடுத்து இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் டு த ப்ரியாரிட்டி செக்டர். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் ப்ரியாரிட்டினா முன்னுரிமை துறை நடக்கும் முன்னுரிமை துறைக்காக மாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய லோன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரியாரிட்டி செக்டர்ஸ் கொடுக்குது.
ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் பேக்வர்ட் ஏரியா. இந்த மூணுக்குமே இது கொடுக்குது, ஒன்னு பிரியாரி செக்டர், இன்னொன்னு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து பேக்வர்ட் ஏரியா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு. சரிங்களா ராஜா, அடுத்து பார்க்கலாமா. இட் ஹேஸ் ஆல்சோ டெவலப்டு வேரியஸ் ஸ்கீம்ஸ் டு அசிஸ்ட் த டெக்னோக்ராட்ஸ் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு டு ப்ரொமோட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஏன்னா என்ன சுயதொழில் புரியணும், எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட்டே பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து ப்ரைவேட்டை நோக்கி போகக்கூடாது, சுயதொழில்கள் நிறைய முன்னேறணும். ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது தான் ஒருத்தர் ஒரு ஒரு என்னது சுயசார்பு அடைய முடியும். ஓகேவா, எல்லாருக்கும் வேலையும் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சில ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. இது வந்து 4 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இது வந்து லோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 crore வரை கொடுக்குது. ஓகேங்களா, சிங்கிள் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் ஃபார் அக்வைரிங் ஃபிக்ஸர் அசட்ஸ். எதுக்காகனா ஃபிக்ஸர் அசட்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய அந்த என்ன சொல்றது நிலை சொத்துக்கள்ல, உதாரணமாக லேண்டு, பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. அப்போ ஃபார் நியூ ப்ராஜெக்ட், ஒரு புதிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸர் அசட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த சிங்கிள் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு அந்த அதுக்கு என்ன பண்ணுறோம்னா 3 crore வரைக்கும் சாங்ஷன் பண்ணுது. அதே சமயம் இன்னும் வேற என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா 3 crore ஃபார் எக்ஸ்பான்ஷன், அதாவது நாட் ஓன்லி ஃபார் நியூ ப்ராஜெக்ட் மட்டும் கொடுக்காம ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், மாடர்னைசேஷன் பண்ணணும், டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ் கூட இதுவும் கொடுக்குது. ஸோ இந்த 3 crore ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து த பிரான்ச்சஸ் ஆர் எம்பவர்டு டு சாங்ஷன் லோன்ஸ் அப் டு 30 lakhs. இதே வந்து பிரான்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரான்ச் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 30 lakhs வரை கொடுக்குது. எபோவ் 30 lakhs மேலே உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸோட தான் சாங்ஷன் பண்ண முடியும் அதே சொல்கிறாங்க. ஆனால் டாக்குமெண்டேஷன், டிஸ்பூர்ஸ்மெண்ட் அண்டு மானிட்டரிங் இதெல்லாம் என்னென்னா பிரான்ச்சஸே மேற்கொள்ளும், பட் சாங்ஷன் மட்டும் எபோவ் 30 lakhs இருந்தால் ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடும். சரிங்களா, அடுத்து ஸ்கீம்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் இஸ் கன்சிடர்டு பை த கார்பரேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ்: மீடியம் ஸ்கேல் யூனிட்ஸ், ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ், டெக்னோக்ராட்ஸ், சாஃப்ட் லோன் அல்லது சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமானது, அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஜெனரேட்டர் சொல்லுவாங்கல்ல, ஜென்ரேட்டர்ஸ், ஹோட்டல்ஸ், ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷன்ஸ், அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஃபிஷிங் ட்ராவலர்ஸ், மெக்கானைஸ்டு போட்ஸ். ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்கீம்ஸ், தட் மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது. சரிங்களா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க, இதுல இருந்து கொஸ்டின் அதிகமாக வராது. இதில் இம்பார்ட்டன் என்னென்ன கொடுக்குங்க மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கேன். மெயினாக ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கீம் கொடுப்போம், அடுத்து இந்த ஸ்கீ சீட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அவ்வளோதான் மெயினாக இதான் மெயின். ஓகேங்களா, சரி. அடுத்து எலிஜிபிலிட்டி, இது வந்து எப்படின்னா நமக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் மேலே நடத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் வந்து எந்த அமைப்பின் கீழே அவர் தொழிலை தொடங்கலான்னு, இப்போ ஜாயின் ஸ்டாக் கம்பெனியா, பார்ட்னர்ஷிப்பா, ப்ரொப்ரேட்டரி ஓனரா, அதாவது மீன்ஸ் தனியால் வாணிபகமான். ஸோ அப்படி பார்க்குறப்ப அண்ட் கோஆப்ரேட்டிவ், இந்த 4 விதமாக இருக்கும். ஸோ அந்த 4 விதத்தில் வந்து எலிஜிபிள் ஃபார் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிக், இந்த 4 எலிஜிபிள். எதுக்கு அப்படின்னா டிக்கெட் வந்து என்னது ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த 4 கேட்டகரியுமே எலிஜிபிள்ங்கிறாங்க. இன் தி கேஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பொதுத்துறை நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து சுட் நாட் பி லெஸ் தென் 1 lakh, 1 lakh குறைவாக இருக்கக்கூடாது. சரிங்களா, பெய்ட் அப் கேபிட்டல் அதாவது அந்த என்னது செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் சொல்லி சொல்லுவாங்க பெய்ட் அப் கேபிட்டல். லிமிடெட் கம்பெனிஸ் ஹேவிங் பெய்ட் அப் கேபிட்டல், இதே இது லிமிடெட் கம்பெனிஸாக இருந்தால் அதோட பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து 1 crore எக்ஸிடி மிகக்கூடாது. அப்படி அதிகமாக போனுச்சுன்னா அது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேணா 1 crore கீழே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாங்க மாதிரி சொல்கிறாங்க லிமிடெட் கம்பெனிஸாக இருந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷன் வில் நாட் கன்சிடர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வென் த ப்ராஜெக்ட் காஸ்ட் எக்ஸிஸ்ட் ருபீஸ் 3 crore. இதே இது பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன் கன்சிடர் பண்ணாதுங்கிறாங்க. அது என்ன அந்த இதுக்கு வந்து கார்பரேஷன் வந்து பண்ணாது. எப்போனா ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 3 crore அதிகமாக இருந்துச்சா பண்ணாது. அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 crore இதோடைய லிமிட்டாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னதான் சாங்ஷன் பண்ணிடுவாங்க, அதுக்கு மேலே போனால் கிடையாது. லோன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ் இஸ் நாட் கன்சிடர், இவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது எப்படின்னா ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் லோன் வந்து இவங்க கொடுக்குறது இல்லை, அதான் நாட் கன்சிடர். த கார்பரேஷன் வில் நாட் கிராண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் அசிஸ்டன்ஸ் டு எனி இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன் இன் விச் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன் ஆர் பெனிஃபிஷியலி இன்ட்ரெஸ்டட். அதாவது த கார்பரேஷன் தட் மீன்ஸ் இந்த டிக் வந்து என்னன்னா வில் நாட் கிராண்ட் எனி ஃபார்ம் அசிஸ்டன்ஸ் டு எனி இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன். ஒன்றும் இல்லை, அந்த டைரக்டர்ஸ் வந்து அந்த நிறுவனத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு வச்சுங்களேன், அவர் வந்து ஏதாவது ஒன் அதாவது இந்த கம்பெனியோட டைரக்டர் வந்து அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிஷியல் அடைகிறாரு அப்படின்னா அப்போ வந்து என்னன்னா இவங்க லோன் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா,
அடுத்து குவாட்டம் ஆஃப் அசிஸ்டன்ஸ், இது எந்தெந்த லெவல் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். லோன்ஸ் வந்து மினிமம் லிமிட் வந்து 5,000, மேக்ஸிமம் 30 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. பார்ட்னர்ஷிப் அதே ப்ரொபரட்டி கன்சர்னா இருந்தால் 15 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. டெஃபர்டு பேமெண்ட், அந்த காலம் காலம் தாழ்த்தி செலுத்தக்கூடிய பேமெண்ட், அது வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 30 lakhs இருக்கு. அண்டர் ரைட்டிங் ஒப்புறுதி அளித்தல் வந்து மேக்ஸிமம் வந்து 25 lakhs இருக்கு. இருந்தாலும் டோட்டல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபெசிலிட்டிஸையும் சேர்த்து அது வந்து எப்படின்னா 65 lakhs மிகக்கூடாது, ஷெல் நாட் எக்ஸிட், மிகக்கூடாது. 65 lakhs மிகக்கூடாது, மிகனா அதிகரிக்க கூடாது. ஃபார் எ சிங்கிள் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு 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 தொழிற்சாலை வந்து இந்த மூணுமே வாங்குது அப்படின்னா அந்த மூணோட மதிப்பு வந்து 65 lakhs மிகக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்து கண்டிஷன் ஃபார் சாங்ஷன், சாங்ஷன் பண்ணும்போது என்னன்னா ரீபேமெண்ட் ஹாலிடே, அது வந்து 1 to 2 years இஸ் கன்சிடர்ட் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ரீபேமெண்ட் பீரியட், எல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இதுல இருந்து க்வெஸ்சன் சாதமே கேட்கறதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற நடத்துல, அதுமே சும்மா ஹின்ஸ் மட்டும் தான், எது முக்கியமான பாயிண்டாக தான் கொடுத்துருக்கேன். ரீபேபிள் வந்து இன் 8 to 10 ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ல ரீபே பண்ணிக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இது மேனேஜ்மெண்ட் கூட கிளியர் நடத்துல அங்கே பார்த்துக்கலாம். அது கார்பரேஷன் அதுவாக இருந்தால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1, இதே மீடியம் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் 1:1 இருக்கணும். மார்ஜின் ஆஃப் செக்யூரிட்டிங்கிறது ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து 25% இருக்கணும், மீடியம் ஸ்கேலாக இருந்தால் 25 to 50% இருக்கணும். இதுவும் சும்மா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குதுன்னு இது ஆல்ரெடி ஒவ்வொரு இதில் நடத்திட்டு வந்திருப்பேன். அதாவது இதில் வந்து தமிழ்நாடு கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பேன், ஆனால் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது பார்த்துட்டு வந்திருப்போம். அதாவது இன்சென்டிவ் அண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு இதில் பார்ப்போம், அது மாதிரி உமன் என்டர்பிரினர் போது சில ஸ்கீம்ஸை பார்ப்போம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்கீம்ஸோடைய டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் அது கொடுக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்கீம் கொடுக்குது, ஸ்கீம் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ரொம்ப முக்கியம். இது தொழில், அதாவது தொழில்நுட்ப சம்மந்தம் ஓகேங்களா, அது மாடர்னைசேஷன். எதுக்குன்னா எஸ்எஸ்ஐ யூனிட்ஸ், இதுக்கும் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அடுத்து டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஓகேங்களா, அதுக்கு அதுக்கும் கொடுக்குது. அடுத்து வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்டு ஃபார் டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்க்கு கொடுக்குது. இந்த சிங்கிள் விண்டோ ஸ்கீம் அன்னைக்கு அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், கவனிச்சுக்கங்க. அந்த என்ன சொல்றது, இது எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன், இதை நோட் பண்ணிக்கங்க ஃபார்முலேன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஸ்லைட்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ சிங்கிள் விண்டோ ஸ்கீமும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஜெனரேட்டர் அந்த ஸ்கீமு, அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மென்ட் ஸ்கீம், இது கேட்க மாட்டாங்க. சிங்கிள் விண்டோ ஸ்கீம் பார்த்து வச்சுக்கோங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்விட்டின்னா அந்த இதில் வருது, நேர்மை பங்குகள் சொல்லுவோம், நேர்மை பங்கு ஸ்கீம் இது ஒன்று பார்த்துங்க. மகிளா உதயநிதி ரொம்ப முக்கியம், இது என்ன 4 points இருக்கும், இப்போ நியூமோனிக்ஸ் கூட போட்டிருந்தேன் பட் அது கரெக்டாக புரிஞ்சுற எக்ஸாமில் கொடுக்க முடியல, நான் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் கிளியராக சொல்லிடுறேன். இந்த இதில் அதிகமாக கேட்பாங்க, மகிளா உதயநிதி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த அதாவது 10 lakhs வந்து அது அதுக்கு மே அதாவது 10 அதாவது 10 வரைக்கும் தான், 10 லட்சம் வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பர்சன்டேஜ் வந்து 15% சொல்லி சொல்லியிருப்பாங்க மகிளா உதயநிதி. அது அந்த அந்த விஷயங்கள் வரும், ஸோ அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதுவும் கேட்பாங்க அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் லீஸ் ஸ்கீம் தேவையில்லை, மெயினாக மகிளா உதயநிதி பார்த்துக்குங்க, சிங்கிள் விண்டோ ஸ்கீம் பார்த்துங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லெட்டராக கொடுக்குறது, ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்கீம் பார்த்துங்க, டெக்னாலஜிக்கு பார்த்துங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம டிக்கு, அதாவது இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் வந்து கொடுக்குது சரிங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, நல்லாவே தெரியும், அது அது விருப்பம் இருக்குது, வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது குறித்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயோ உங்களுக்கு டெமோ வீடியோஸ் மெட்டீரியல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த ஃபீஸும் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் இந்த கொரோனா காலத்தினால ஒரு மினிமம் லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பயன்படுத்திக்கிங்க, அதுதான் சொல்ல வரேன், பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கோம், நம்ம நம்ம மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் ஃபீஸை ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் ஃபிக்ஸ் பண்ணி அதையும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுக்குறோம். அடுத்து கொரோனா தேர்ட் அலை வருதுன்னு இருக்காங்க. ஸோ அதை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க, வெற்றி பெறுங்க, நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக இருக்கணும், நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம்.